ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பிரியாஸ் ஃபுட் கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி யம்மி அண்ட் டேஸ்டி சீஸ் பால்ஸ். ரொம்ப கிறிஸ்பியாக, க்ரன்ச்சியாக, சீஸியாக எப்படி பண்ணுன்றத என் அம்மா காமிக்க போகிறாங்க. ஈவினிங் டைம் ஸ்நாக்காக இந்த சீஸ் பால்ஸை சாப்பிட்டோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த சீஸ் பால்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க, நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, பிரியாஸ் ஃபுட் கார்னர் சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 5 மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை பாயில் பண்ணி தோல் சீவி வச்சுக்கோங்க. அதை நல்லா ஸ்ட்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெட் பண்ணால் நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். நல்லா ஸ்ட்ரெட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆனோடனே ஒரு ஃபைன்லி சாப்ட் க்ரீன் சில்லி, தேவையான அளவு ஃபைன்லி சாப்ட் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காருக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக் பவுடர் இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் கிரேட்டட் மொசரலா சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணினதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிக்கான டோவை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கையை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கூப் டோவை எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க. உருட்டினதுக்கப்புறமா அதை ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சீஸை உள்ளே வைக்க போகிறோம். உங்ககிட்ட பிளாக் சீஸ் இருந்ததுன்னா பிளாக் சீஸை வைக்கலாம். இப்போ என்கிட்ட கிரேட்டர் சீஸ் தான் இருக்கிறதுனால நான் கிரேட்டர் சீஸை தான் உள்ளே வைக்க போகிறேன். சீஸை வச்சுட்டு அதை நல்லா பால் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க. உருட்டும் போது உங்கள் டோவை ப்ராப்பராக சீல் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நம்ம பொரிக்கும் போது சீஸ் வந்து வெளில வந்துடும். இதே மாதிரி உங்கள் எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு மைதா பேஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு குட்டி பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதாவும் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை போட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பையும் 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடரையும் போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சிருந்த பால்ஸை முதல்ல மைதா பேஸ்ட்டில் போட்டுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். அப்புறமா நம்ம வந்து அதை பிரெட் க்ரம்ஸால் ஃபுல்லாக கவர் பண்ணணும். இதே மாதிரி உங்கள் எல்லா பால்ஸையும் செஞ்சு எடுத்து வச்சுடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். இப்போ தான் நம்ம 30 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுக்கணும். இந்த நேரத்தில் நம்ம ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்த பால்ஸை இப்போ சூடான எண்ணெயில் நான் ஒன்று ஒன்றா போட போகிறேன். எல்லா பால்ஸையும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையிலும் நம்ம குக் பண்ணிக்கலாம். குக்கான சீஸ் பால்ஸை சர்விங் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். கெச்சப் ஆர் மைனீஸோட உங்கள் சீஸ் பால்ஸை சர்வ் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான மெத்தடில் எப்படி சீஸ் பால்ஸ் பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் ஃபுட்கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிரியாஸ் ஃபுட்கார்னர். பாய்.